வணக்கம். இந்த வாரத்துடைய ஒரே ஒரு விமர்சனம் இஸ்பேடு ராஜாவும் இதய ராணியும். அது ஏன் ஒரே ஒரு விமர்சனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட சில வேலைகள்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஊருக்கு போகிறேன்றதுனால இந்த வாரத்தில் என்னால் ஒரே ஒரு படம் தான் பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரே ஒரு படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த வாரம் ரிலீஸ் ஆன மற்ற படங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வாரம் டைம் முடிச்சா அந்த படத்தை நான் பார்த்துறேன். ஸோ முதல்ல நம்ம இப்போ இந்த ரிவ்யூ பார்த்துலாம். லவ் மேட்ருமா, அப்படி உள்ள பூந்து லிவரை பிதுக்கி விட்டு கொட்டாயுது, அப்படியே கொட்டாயுது, அப்படியே கொட்டா. நீங்கள் இந்த ஃபீலிங்கில் போங்க, வரப்பில் வரணும். இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் ரொம்ப பெரிய டைட்டிலாக இருக்கு, நம்ம ஈரா ஈரா அப்படின்னு மைண்டில் வச்சுப்போம். ஹரிஷ் கல்யாணோடைய அம்மா சின்ன வயசுலேயே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறனால எப்பயுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கோவத்தோடைய ஹரிஷ் கல்யாண் சுற்றிட்டு இருக்காரு. எதேச்சியா ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத் ரெண்டு மூணு இடங்களில் ரெண்டு மூணு தடவை சந்திக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவலாக ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அப்படியே காதலாக மாறுது. லவ் பண்ணுறாங்க, அப்புறம் சண்டை போடுறாங்க, பிரியறாங்க, ஒன்றா சேர்றாங்க. அப்புறம் வந்து அப்புறம் லவ் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, பிரியறாங்க, ஒன்றா சேர்றாங்க. அகைன் லவ் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, பிரியறாங்க, ஒன்னா சேர்றாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 346 தடவை நடக்குது. கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா ஈரா ஈரா படத்துடைய கதை. என்னால மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியல தர, அது எனக்கு புரியலையா? லீட் பேர் ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஹரிஷ் கல்யாணுக்கு இது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கோபக்கார இளைஞர் கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது இனிமேல் நிறைய ஆக்ஷன் படங்கள் அவரை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத் ஒரு மெச்சூர்டான கேரக்டர், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப செட்டிலாக மெச்சூர்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. பட் என்னமோ 100% அவங்க அந்த கேரக்டரில் ஃபிட்டின் ஆகலை அப்படின்ற மாதிரியே தோண்டிகிட்டே இருந்துச்சு. மற்ற நடிகர்கள் யாருக்கும் படத்தில் பெரிய வேலை இல்லை. சாம் சிஎஸோடைய பாடல்கள் பெண் இசை ரெண்டுமே படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. கவிராஜோடைய சினிமாகிராஃபியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஹீரோயின் ரொம்ப மெச்சூர்டான ஹீரோயின், தனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் என்னடா சண்டை போட்டு அவன் சைடே தப்பு இருந்தாலும் இவங்களா போயிட்டு வாலண்டியராக வந்து ஈகோலாம் விட்டு சமாதானம் பேசுகிற அந்த மாதிரியான காட்சிகள். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்னதான் என் மூஞ்சிலே முடியாதுன்ற மாதிரி சண்டை போட்டாலும் ஒரு பிரச்சனை வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இயல்பாக டக்குன்னு பேசுகிற மாதிரியான காட்சிகள், இந்த மாதிரி காட்சிகள்லாம் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கதைக்கு ஆதாரமான ரெண்டு விஷயங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால, நம்பகத்தன்மை இல்லைன்றதுனால படத்துடைய அந்த ஓவரால் ப்ரொசீடிங்ஸ்லையும் நம்மளால் இன்வால்வ்டாக பார்க்க முடியல. இது நடுவில் மாக்கா பானந்த் பாலசரன் ரெண்டு பேரும் சம்பிரதாயமான அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கதாபாத்திரத்தில் வந்து காமெடிங்கிற பேர்லாம் நம்மளை நிறையா அழவைக்கிறாங்க. ஹீரோ ஏன் ஊரை விட்டு வெளில அந்த டிராவல் போகிறாரு, ஏன் திடீர்னு கஞ்சா அடிச்சுட்டு சுற்றுறாரு, அவர் லவ் பண்ணுறதையும் கோபப்படுறதையும் தாண்டி வேறு எந்த வேலையும் இல்லையா, ஹீரோயின் கேரக்டர் இவ்வளோ மெச்சூர்டாக காட்டும்போது சைமல்டேனியஸாக ஏன் அவங்க வந்து எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரியும் காட்டணும், இந்த மாதிரி படத்தில் விடை தெரியாத நிறைய புரியாத புதிர்கள் இருக்குது. உலகத்தில் லவ் பண்ணுற எல்லாருமே தான் காதல் மெச்சூரில் வந்து தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் போனக்கட்டில் மேற்குறிப்பிட்ட அந்த படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அதாவது இந்த காதல் மோதல் பிரிவு அகைன் காதல் பேட்டர்ன் படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இந்த ஈரா ஈரா படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிளம்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி அந்த பேஜையும் லைக் பண்ணுங்க, அப்புறம் வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், சம்பிரதாயமா கேட்குற விஷயங்கள் தான். அடுத்தது வந்து ஹரிஷ் கல்யாண் இன்டர்வியூ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் செல்ஃபி ரிவ்யூ சேனல்ல, எவ்வளவு பேர் பாத்தீங்க இதெல்லாம் பார்க்காதவங்க அதையும் போய் பாத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலா முன்னாடி இன்டர்வியூஸோட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கேன். அடுத்து நிறைய பேர் அதை ஏன் அப்படி ஒரு டைட்டில் வச்சிங்க அப்படின்லாம் கொந்தளிச்சிருக்காங்க கமெண்ட்ல. நல்ல டைட்டில் வைக்கும் போதே வந்து 10,000 தாண்ட மாட்டேது வியூஸ், அது 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 108,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஆனா ஒரு இன்டர்வியூ வந்து 10,000 வியூஸ் கூட தாண்ட மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி டைட்டில் வச்சாவது மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு சும்மா ஒரு டெஸ்டிங்காக அதை பண்ணோம். மற்றபடி வேற எந்த ஒரு உள்நோக்கமும் ஒரு சீப்பான ஒரு இதுவும் கிடையாது. பார்ப்போம் எவ்வளவு பேர் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றதால. அது ஆக்சுவலா வேற என்ன சொல்லணும், ஷூட்டிங் விடாம நீங்க எங்க போனீங்க, நீங்க நிக்கணும் இல்ல என் கேமரால, ரிவ்யூ சொல்லி முடிச்சிட்டேன் அதை பார்த்து தெரிஞ்சுவாங்க படம் எப்படி சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு. நான் சரி உங்களுக்கு நீதான் படம் சொந்த பிடிக்குமா பிடிக்குமா, காற்று வழியடை பிடிக்குமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, தேவ் பிடிக்குமா, 10 வாட்டி பாத்திருக்கேன்னா வாருங்க, 10 வாட்டி பாத்தீங்களா, அவனால அந்த படம் ஓடிச்சானா தேட்டல. சரி அப்ப உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தேவ் 10 தடவை பார்த்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் இது கோட்டா இல்ல மென்டல் ஆஸ்பத்திரியானே தெரியலையே, வெறும் லூசுங்களா சுத்துதுங்க.